ஓம் சாந்தி. 21/3/2023 சாக்கார முரளி, முரளியின் சாரம். இனிமையான குழந்தைகளே, உங்களுடைய நினைவு அசாதாரணமானது. எதை நீங்கள் இந்த கண்களினால் பார்ப்பதில்லையோ அதை நினைக்கிறீர்கள். மேலும் அந்த நினைவினால் உங்களுடைய விக்ரமங்கள் அழிகின்றன. கேள்வி: எந்த ஒரு பழக்கத்தை தியாகம் செய்தால் அனைத்து குணங்களும் தானாக வந்து கொண்டே இருக்கும்? எந்த ஒரு பழக்கத்தை தியாகம் செய்தால் அனைத்து குணங்களும் தானாகவே வந்து கொண்டே இருக்கும்? பதில்: அரைக்கல்பமாக தெய்வ உணர்வில் வரக்கூடிய பழக்கம் உறுதியாகிவிட்டது. இப்போது இந்த பழக்கத்தை தியாகம் செய்யுங்கள். சிவ பாபா மிகவும் அன்பானவர், அவரை நினைவு செய்யுங்கள். எந்த ஒரு தேகதாரியின் நினைவும் வரவில்லை என்றால் அனைத்து தகுதிகளும் வந்துவிடும், குறைகள் விலகி போய்விடும், ஆத்மா தூய்மையின் கடலாக ஆகிவிடும், குஷியின் அளவு அதிகமாகி கொண்டே இருக்கும், அனைத்து குணங்களும் தானாகவே வந்துவிடும். பாடல்: ஓம் நம சிவாய. ஓம் சாந்தி. ஒவ்வொரு குழந்தையின் புத்தியிலும் நாம் யாருக்கு எவ்வளவு மகிமை செய்தோமோ அந்த சிவ பாபாவிற்கு முன்பாக இருக்கின்றோம். அவரிடமிருந்து நாம் 21 பிறவிகளுக்கு சதா சுகத்தின் ஆர்த்தியை அடைந்து கொண்டிருக்கின்றோம் என்பது புத்தியில் இருக்க வேண்டும். லௌகீக தாய் தந்தையின் மீது நிச்சயம் ஏற்பட்ட பிறகு சந்தேகம் என்பது வராது. ஆனால் இது புது விஷயமாகும். புத்தியினால் தந்தையை அறிந்து கொள்ள வேண்டும். லௌகீக தந்தையிடமிருந்து ஆர்த்தியை அடைகிறார்கள். அது என்னவோ மிகவும் நினைவிற்கு வருகிறது. இது சாதாரணமான விஷயம் கிடையாது. அந்த தந்தையை நினைப்பதினால் நம்முடைய பாவம் எரிந்து போகும். இந்த ஆத்மாவினுடைய தந்தையை நினைவு செய்வதனால் நம்முடைய பாவம் எரிந்து போகும். வாயில் ராம் ராம் என கூறுங்கள் என கூறுகிறார்கள் அல்லவா? ஆனால் இந்த ராமரின் சித்திரம், ராமர் அப்படிங்கிறது ஸ்ரீ பாபா, அவருக்கு மனித உருவம் இல்லை. ஆகவே மனிதர்களின் புத்தியோகம் அந்த ராமரின் பக்கம் சென்று விடுகின்றது. தேகதாரி ராமரின் பக்கம் சென்று விடுகின்றது. வேறு எந்த பள்ளிக்கூடத்திலும் உங்களுடைய ஆத்மா படிக்கின்றது. டீச்சருடைய ஆத்மா நம்மை படிக்க வைத்துக் கொண்டிருக்கிறது என்று கூற மாட்டார்கள். நிராகார் பரமாத்மாவிற்குத்தான் நாலேஜ்ஃபுல், பிளிஸ்ஃபுல், பத்தித்த பாவனர் என கூறப்படுகிறது. இந்த சிருஷ்டியினுடைய முதல் இடை கடையினுடைய ஞானத்தை கேட்பதால் நீங்கள் சக்கரவர்த்தி ராஜாவாக ஆகிறீர்கள். நீங்கள் ஸ்ரீமத்படி மட்டும் நடந்து செல்லுங்கள். என் ஒருவனை மட்டும் நினைவு செய்யுங்கள். நான் உங்களை சொர்க்கத்திற்கு அதிபதியாக மாற்றுகின்றேன். நீங்களும் தூய்மையாகி பாரதத்தை சொர்க்கமாக மாற்றுகிறீர்கள். ஆகவே உங்களுடைய பெயர் சிவ சக்தி பாண்டவ சேனை என்று பிரசித்தமாக இருக்கிறது. விநாசம் நடக்கிறது என்றால் ஏதாவது காரணம் இருக்கும் அல்லவா? ஒரு நயா பைசாவிற்கும் மதிப்பற்ற பொருள்தான் அழிகிறது. பாபாவை நினைத்தால் சுகதாமத்திற்கு செல்லலாம். அசாந்தி அடைய செய்பவன் ராவணன் மாயையாகும். அவன் இங்கே இருக்கிறான். முக்தி சிவன் முக்தியில் அசாந்தி அடைய செய்யும் ராவணன் மாயா இருப்பதில்லை. இந்த போரினால்தான் பாரதம் சுகதாமமாக மாறும் என நீங்கள் அறிவீர்கள். அவர்கள் போர் நடக்கக்கூடாது என முயற்சி செய்கிறார்கள். இந்த மிகப்பெரிய மகாபாரத போரினால்தான் மகா விநாசம் நடக்கும் என நீங்கள் அறிகிறீர்கள். நீங்கள் ஆன்மீக வழிகாட்டிகள், அவர்கள் உலகிய தேகத்தினுடைய வழிகாட்டிகள்.
பாபா இந்த கர்ம கஷேத்திரத்தில் வந்திருக்கிறார் என உங்களுக்கு தெரிகிறது. நாமும் அங்கிருந்து வருகின்றோம். அனைத்து ஆத்மாக்களும் நடிகர்கள். அழிக்க முடியாத அழிவற்ற ஆத்மாக்கள் ஒருபோதும் இறப்பதில்லை. இதில் நன்கு நிச்சயம் இருக்க வேண்டும். தந்தை மற்றும் ஆர்த்தியை நினைத்தால் கடைசி நினைவிற்கேற்ப நிலை அடையலாம். வெறும் ராம் ராம் என்று மட்டும் கூறுவதால் முக்தியை அடைய முடியாது. வரிசை கிரமத்தில் தான் தாரணையாகிறது. இதுவும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. முதல் வகுப்பு சூரிய வம்சத்தின் ராஜ்யம், இரண்டாம் வகுப்பு சந்திர வம்சத்தின் ராஜ்யமாகும், மூன்றாம் வகுப்பு பிரஜையாகும். அதிலும் வரிசை கிரமத்தில் இருக்கிறது. யாருக்கு எத்தகைய டிக்கெட் வேண்டுமோ அதை அடையலாம். நல்லது. தாரணைக்கான முக்கிய சாரம், முதலாவது, பாபாவிற்கு சமமாக ஞானக்கடல் தூய்மையின் கடலாக ஆக வேண்டும். விதேகி ஆவதற்கான பயிற்சி செய்ய வேண்டும். இரண்டாவது, பாபாவின் நினைவினால் புத்தியை தூய்மையாக்க வேண்டும். சதா எல்லையற்ற தந்தையிடமிருந்து நாம் 21 பிறவிகளுக்கு ஆர்த்தி அடைந்து கொண்டிருக்கின்றோம் என்ற போதையில் இருக்க வேண்டும். வரதானம் விலகி இருக்கும் அபியாசத்தின் மூலம் பாசித்தாளர் ஆகக்கூடிய பிரம்மா பாபாவிற்கு சமமானவர் ஆகுக. விலகி இருக்கும் அபியாசத்தின் மூலம் பாசித்தாளர் ஆகக்கூடிய பிரம்மா பாபாவிற்கு சமமானவர் ஆகுக. விளக்கம். எப்படி பிரம்மா பாபா சர்க்கார வாழ்க்கையில் கர்மாத்தி தாவதற்கு முன்பு விலகியவராகவும் அன்பானவராகவும் இருப்பதற்கான அபியாசத்தின் பிரத்யட்சிய அனுபவம் செய்வித்தார். சேவை அல்லது எந்த ஒரு கர்மத்தையும் அவர் விடவில்லை. ஆனால் விலகி இருந்து சேவை செய்தார். இந்த விலகி இருத்தல் ஒவ்வொரு கர்மத்திலும் வெற்றியை சுலபமாக அனுபவம் செய்ய வைக்கும். ஆக சேவையின் வித்தாரத்தை எவ்வளவுதான் அதிகப்படுத்தினாலும் வித்தாரத்தில் சென்றாலும் சாரஸ்தித்தியின் அபியாசம் குறையக்கூடாது. அப்போதுதான் டபுள் லைட் ஆகி கர்மாத்தீத் நிலையை அடைந்து டபுள் கிரீடதாரியாக பிரம்மா பாபாவிற்கு சமமாக பாஸ்வித்தாளர் ஆவீர்கள். ஸ்லோகன். தன்னை அத்தகைய சக்தி ஸ்தம்பம் ஆக்கிக் கொள்ளுங்கள். அதன் மூலம் அநேகருக்கு புது வாழ்க்கையை உருவாக்குவதற்கான சக்தி கிடைக்க வேண்டும். தன்னை அப்படிப்பட்ட சக்தி ஸ்தம்பமாக ஆக்கிக் கொள்ளுங்கள். அதன் மூலமாக அநேகருக்கு புது வாழ்க்கையை உருவாக்குவதற்கான சக்தி கிடைக்க வேண்டும். நல்லது. இனிமையிலும் இனிமையான 5000 வருடங்களாக காணாமற் போய் மீண்டும் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.